அருமை தம்பியே அல்லது தங்கையே, நீயும் இயேசுவின் நாட்டுக்குட்டி தானா? அப்படியானால் நீ எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமில்லை அல்லவா? புல் மேய்ந்து கொண்டிருக்கும் ஆடுகள் ஓநாய்கள் வருவதை கண்டால் என்ன செய்யும் தெரியுமா? மேய்ப்பன் மீது முழு நம்பிக்கையும் போட்டுவிட்டு அவை புல் மேய்ந்து கொண்டிருக்குமா? ஆமா, நாமும் கூட நல்ல மேய்ப்பனான இயேசு சுவாமியின் மீது நம்பிக்கை வைத்தால் அவரே நம்மை பாதுகாத்துக் கொள்வார். நமக்கு என்ன ஆபத்துகள் வந்தாலும் அவரை நோக்கி நாம் கூப்பிட்டால் அவர் நமக்கு உதவி செய்வார். ஆமா, தாவீது தானியேல் போன்றவர்கள் எல்லாம் சாத்தானுடைய காரியங்களை கண்டு பயந்து ஓடவில்லை, மாறாக ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார்கள். அவர் வெற்றி அடைந்தார். ஜெபித்திட வேண்டும், தினம் ஜெபித்திட வேண்டும், ஜெபித்திட வேண்டும், தினம் ஜெபித்திட வேண்டும். ஜெபிக்கையில் தேவனோடு பேசுகிறோம், பலன் கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறோம். ஜெபித்திட வேண்டும், தினம் ஜெபித்திட வேண்டும். அதிகாலை எழுந்ததும் முதலில் ஆண்டவரை நினைத்திடு மனதில், அவர் அன்றி ஒரு நாளும் எளிதில் நீ யோசித்தாட முடியாது உலகில். ஜெபிக்கையில் தேவனோடு பேசுகிறோம், பதில் கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறோம். ஜெபித்திட வேண்டும், தினம் ஜெபித்திட வேண்டும். அன்போடு கொடுப்பதவர் பண்பு, அவர் தன்னாயே கொடுத்தாரே அன்று. ஆண்டவர் சித்தம் என நம்பு, தேவனோடு பேசுகிறோம், பலி கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறோம். ஜெபித்திட வேண்டும், தினம் ஜெபித்திட வேண்டும். தாவீது தேவனிடம் ஜெபித்து அவ்விதமே ஜெபித்து ஒரு சிங்கத்தோடு இருந்தானே உயிர்த்து. ஜெபிக்கையில் தேவனோடு பேசுகிறோம், பதில் கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறோம். ஜெபித்திட வேண்டும், தினம் ஜெபித்திட வேண்டும், நாம் ஜெபித்திட வேண்டும், தினம் ஜெபித்திட வேண்டும், நாம் ஜெபித்திட வேண்டும், தினம் ஜெபித்திட வேண்டும்.